புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் மனம் மட்டும் இருந்துவிட்டால் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு நாள் வெற்றியை எட்டி பிடிக்க முடியும். அந்த வெற்றியை நீங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து வல்லுநர் திரு பாலா ஏ ஸ்ரீனிவாசன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4596-9565. வணக்கம் சார். வணக்கம்மா. வாழ்க வளமுடன் சார். இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார் கேட்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல். ஓகே. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் ஸ்வரதோமுகம் நரசிம்மம் பீஷணபத்ரம் மிருத்யோர் முத்தியம் நமாமியகம். உலக மக்கள் க்ஷேமத்துக்காக நலனுக்காக ஆண்டாள் குழுமத்தில் நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, வருகின்ற ஜனவரி 1 அன்று செப்பறை கோவிலில் சொக்கலிங்கம் சார் ஆல்ரெடி பேசியிருப்பாங்க இதை பற்றி. செப்பறை கோவில் அப்படின்றது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கின்ற ராஜவல்லிபுரத்தில் நடராஜர், அழகிய நடராஜர் அங்கே இருக்கிறார். அவருக்கு அன்று உலக மக்கள் நலனுக்காக 308 திருசதை அர்ச்சனையும் மற்றும் 108 ருத்ர அர்ச்சனையும் மற்றும் அபிஷேகங்களும் அனைத்து மக்களுக்காகவும் செய்யப்படுகின்றது. இதில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் ராசி நட்சத்திரம் கொடுக்கலாம். இதில் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா, தென்மேற்கு பாதிப்பு உள்ள மக்கள் இந்த வாஸ்து குறித்து வாஸ்துவால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அவங்க அந்த இடத்த விட்டு நகர்வதற்கும் இல்லை அவங்க அடுத்த கட்டம் அவங்க வாழ்க்கையில் பிரயாணம் பண்ணுறதற்கும் இந்த ஒரு விஷயம் இந்த செப்பறை கோயில் அவங்க தொடுவதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு திருப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு 100% உள்ளது. அதனால் விருப்பப்படுபவர்கள் இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இந்த டிவியில் ஸ்க்ரால் ஆகக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் தங்களுடைய தகவலை நீங்கள் தெரிவிக்கலாம். பெயர் ராசியம் மற்றும் நட்சத்திரம் தெரிவிச்சிங்கன்னா உங்களுக்காக அந்த அர்ச்சனை ஜனவரி 1 அன்று செய்யப்படும். மிகவும் பயனுள்ள விளக்கம் பார்த்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர நேப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? லதா பேசுறேன் மேடம். லதாமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. வணக்கம் லதாமா, சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்மா, சொல்லுங்க. வாழ்க வளமுடன். இது எங்க வீட்டுக்காரங்க சார். சொல்லுங்கம்மா. தனுசு ராசி. சரிங்கம்மா. புரட்டாசி நட்சத்திரம். சரிங்கம்மா, உங்களோட கேள்வி கேளுங்கம்மா. கடன் பிரச்சனை இருக்கு சார். ஓகேம்மா. கடன் பிரச்சனைனா எப்படிம்மா, நீங்க வேலைக்கு போகாம இது ஆச்சால எப்படி உங்களுக்கு கடன் ஆச்சு? இந்த மாதிரி அது பிசினஸ் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. சொந்தக்காரங்க கிட்ட வாங்கி கொடுத்துட்டோம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, வித்துக்கு தரேன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் இன்னும் தரவே இல்லை சார். அதாவது நீங்க வந்து பணம் கொடுத்து இல்ல வாங்கலையா, இல்ல பிசினஸ் நீங்க வந்து செஞ்சு லாஸ் ஆச்சாமா? அங்க அவங்க அங்க கொடுத்தவங்க கிட்ட லாஸ் ஆயிடுச்சு சார். ஓகே, நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க, அது வந்து லாஸ் ஆயிருக்கு. தென்மேற்கு மூலையில பாக்கணுமா உங்களுடைய கடன் பிரச்சனை? எல்லாருக்கும் இருக்குமா. உங்க பிசினஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா உங்க கடன் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிருமா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, உங்க தென்மேற்கு மூலையை இது கவனிக்க வேண்டிய விஷயமா. தென்மேற்கு மூலை சரி செய்யும் பட்சத்தில் உங்க பிசினஸ் அமோகமான வெற்றி பெறும். அப்போ உங்க கடன் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக தீர்ந்துருமா? ஸோ உங்க பிசினஸ் அமோகமாக வாழ்வதற்கு தென்மேற்கு முறையை சரி பண்ணுங்க. ஆண்டாள் வாஸ்து நிபுணர் அங்க லோக்கல் யாராவது இருந்தால் கூப்பிடுங்க, இல்லையா இங்கே டிவியில் ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தென்மேற்கு மூலை சரி பண்ணும் பட்சத்தில் நீங்க அமோகமாக நீங்க வாழ்வீங்கம்மா. அவ்வாறு வாழ எனது வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? திருப்பூர்ல இருந்து கலைமணி பேசுறாங்க. சொல்லுங்கம்மா, கேள்விகளை சட்ட கேளுங்கம்மா. அம்மா வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வணக்கங்க. வணக்கங்க. நாங்க திருப்பூர்ல தான் கடை, ஹோட்டல் கடை வச்சிருந்தோம். சரிங்கம்மா. அது எங்களுக்கு இப்ப இந்த கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு, எங்களால பிசினஸ் பண்ண முடியல. அப்பதான் நாங்க வீடும் ஒண்ணு வாங்கி கட்டிட்டு இருந்தோம். இப்ப அந்த கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா அந்த வீட்டுக்கும் கொஞ்சம்
வேலை இருக்கு. ஆனா அந்த வீடு எங்களால வேலையும் தொடங்க முடியல, எங்களுக்கு சாவியும் கைக்கு வர மாட்டேங்குது, வீட்டுக்கும் போக முடியல. பணம் கொடுக்கணும் தான், ஆனா எங்களை பிசினஸ் டல்லா ஆனதுனால எங்களுக்கு வேலை இல்ல, குடி போக முடியல. அது விக்கணும்னு நினைச்சாலும் விக்க முடியல, இப்படியே இருக்கு. நாங்களை ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும். அம்மா, உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் அடுத்த லெவல், நான் நம்பர் ஒன் பிஸ்னஸ் நீங்கள் அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்னாமா, உங்களுடைய அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் போகணும் அப்படின்னா, உங்களுடைய தென்மேற்கு மூலையும் வடமேற்கு மூலையும் பார்க்கணுமா. இந்த மூலையை நீங்கள் சரி செய்யும் பட்சத்தில் உங்களுடைய ஹோட்டல் பிஸ்னஸ் அமோகமான வளர்ச்சி அடையும், உங்கள் வீடும் வந்து நல்லபடியான ஒரு வளர்ச்சி அடையும்மா. அதனால் முதல்ல வந்து இந்த இரண்டு மூலைகளை சரி செய்யும் பட்சத்தில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்கம்மா. நீங்கள் வாழ்க வளமுடன்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க. ஐயா, இப்போ நான் உங்களுக்காக வாஸ்து குறித்து ஒரு தீர்வு என்ன அப்படின்னா, ஐயா உங்களுடைய கிழக்க வந்து மூடப்பட்டிருக்குங்களா வீட்டில்? என்னங்க ஐயா? ஐயா கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க. சரிங்க, கிழக்கு வந்து ஜன்னல் இருக்குங்களா, திறந்து வச்சிருக்கீங்களா? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஐயா, இதுக்கு ஒரு சிறந்த விஷயம் என்னென்னா ஐயா, நீங்கள் வந்து இந்த கனவு கண்டு காட்சிப்படுத்துங்கள்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு ஐயா. நீங்கள் எப்படி மேலே வரோம் நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்கள் எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கை அமையும் ஐயா. அதுக்கடுத்து என்னென்னா, உங்களுடைய தென்மேற்கு மூளை, ஏன்னா ஒரு தொழில் சம்பந்தமாக ஒருத்தர் மேலே வரணும் அப்படின்னாலே அந்த தென்மேற்கு மூளையும் வடகிழக்கு மூளையும் ஒரு சரியாக வைத்து கொண்டாலே தொழிலில் சிறந்து விளங்கலாம் ஐயா. இப்போ உங்களுக்கு ஒரு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்கள் வடகிழக்கு மூலையும் மற்றும் தென்மேற்கு மூலையும் சிறப்பாக நீங்கள் வைத்து கொண்டாலே மற்றும் நீங்கள் அந்த கனவு கண்டு காட்சிப்படுத்துங்க ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டர்ஸ் இல்லை டெவலப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழ் லெவல்லேருந்து மேலே வந்திருப்பாங்க. அவங்களாமல் பார்த்தீங்கன்னா உங்களை போல தான் ஒரு நாள் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களாம் ஒரு நாளைக்கு வந்திருக்காங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த கனவு கண்டு காட்சிப்படுத்திருப்பாங்க. நம்ம ஒரு நாளைக்கு வந்து மேலே போயிருப்போம்னு அவங்க திங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்களும் அந்த போல் ஒரு எண்ணம் வளர்த்துக்கங்க, நீங்கள் நிச்சயமாக ஒரு நாளுக்கு நல்லா பெரிய ஆளாக வருவீங்க ஐயா. நன்றி, வணக்கம். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்கள் எல்லாருமே கனவு காண்றோம் சார், ஆனால் அதை காட்சிப்படுத்த முடியலையே சார், அப்போ என்ன சார் பண்ணலாம்? கனவு சார், ஆக்சுவலி நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்கறதுனால தான் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுனால தான் மக்களுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். நன்றி சார். இந்த கனவு கண்டு காட்சிப்படுத்துறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கலை. அந்த கலையை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு எல்லோ கலர் ஷீட் எடுத்துக்கணும். இதை கனவு கண்டு காட்சிப்படுத்துறதுக்கு அந்த எல்லோ கலர் ஷீட்டில் நீங்கள் என்னவோ ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், 40 இயர்ஸில் வந்து பராக் ஒபாமா அவர் வந்து யூஎஸில் அதிபரானார். 70 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ட்ரம்ப், அவர் வந்து அதிபரானார். எப்படி ஆனாங்கன்னா, அவங்களுடைய அந்த ட்ரீம், சின்ன வயசுலேருந்தே அவங்க கொண்டு வந்த ட்ரீம் அவங்கள வந்து அந்த வயசில் அச்சீவ் பண்ண வைக்கிது அப்படின்னா, இதுக்கு நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அதே போல் நீங்களும் வரணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் விஷயம், ஒரு எல்லோ ஷீட் எடுங்க, ரெட் கலரில் நீங்கள் என்னவோ ஆகணும் அதை எழுதுங்க, என்னவோ ஆகுறீங்கன்ற அதை விஷுவலைஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒட்டுங்க. நான் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகணும், இல்லை எம்பி ஆகணும், இல்லை வந்து இந்த இடத்த நான் வந்து ஆளணும், நான் ஒரு இப்போ முன்னாடி கேட்ட அந்த காலர் போல் நான் ஒரு பில்டர் ஆகணும் அப்படின்னா, அந்த பில்டர்க்குரிய அந்த தன்மையை நீங்கள் முதல்ல வளர்த்துக்கணும். அதற்கான ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த பேப்பரில் ஒட்டணும். அதை நீங்கள் டெய்லியும் பார்க்கணும். அதை அந்த டெய்லியும் பார்க்க என்னென்னா, மூளைக்கு வந்து முதல்ல அந்த இமேஜ், அதுதான் முதல்ல பதிவாகும். எழுத்துக்களை விட இமேஜ் முதல்ல பதிவாகும். அந்த இமேஜ் பதிய பதிய நீங்கள் அதை படிக்க நீங்கள் அதை போல் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் 100% இருக்குது. இது வந்து ப்ரூவன் ரெக்கார்ட். இப்போ நானாக வந்து ஒரு இடத்துலேருந்து இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் பியூர்லி விசுவலைசேஷன் தான்.
சார், அனைவரையும் மிரட்டக்கூடிய அந்த கர்மாவை உங்களுடைய ஆண்டாள் வாஸ்து தவிடுபடியாக்குமா? நன்றிம்மா, நல்ல கேள்வியுமா இது. இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு கதை. மகா பெரியவா சொன்ன ஒரு அருமையான கதை என்னென்னா, ஒரே நேரத்தில் ஒரே டைமில் ஒரு நொடி பிசங்காமல் நாலு குழந்தைங்க பிறக்கிறாங்க. அந்த அதாவது ஒரே ஹாஸ்பிட்டலில் நாலு குழந்தைங்க பிறக்கிறாங்க. அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் எதுவுமே மாறலை. ஆனால் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை நல்ல கோடீஸ்வரனுக்கு பிறக்கிறது, ஒரு குழந்தை ரிக்ஷாக்காரனுக்கு பிறக்கிறது, ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா அன்றாடம் அந்த கூலி வேலை செய்யக்கூடிய அவருக்கு பிறக்கிறது, இன்னொரு குழந்தை பார்த்திங்கன்னா நார்மல் ஒரு பஸ் டிரைவருக்கோ இல்லை கார் டிரைவருக்கோ அவருக்கு பிறக்குது. இதில் உங்களுக்கு நமக்கு எல்லாமே தெரியும், பாவம் செய்தால் கர்மா சும்மா விடாதுன்னு தெரியும். இந்த குழந்தைங்க என்ன பண்ணுச்சு? நாலுமே நாலு குழந்தைகளும் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் கொஞ்சம் கூட வந்து ஒரு நுடி துல்லியம் கூட தவறாமல் பிறந்திருக்காங்க. ஆனால் நாலு பேருமே வந்து வெவ்வேறு இடத்துக்கு பிரயாணம் பண்ணுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வராங்க. ஒரு குழந்தை ஏசி காரில் போகுது, ஒரு குழந்தை ரிக்ஷாவில் போகுது, இன்னொரு குழந்தை நடந்து போகுது, அதாவது அந்த தாய் தந்தையரோடு நடக்கப்பட்டு செல்கிறது. இன்னொரு குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸுலேயோ இல்லை வந்து கேப்லேயோ ஏதோ ஒரு அந்த டிரைவர் அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறார் அவரோட பார்த்து அந்த வசதிக்கு ஏற்ப. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்மளுடைய கர்ம பதிவுகள், அதாவது நம்ம இந்து தர்மம் சொல்லக்கூடிய விஷயம், ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மகா பெரியவா சொல்கிறது என்னென்னா, இந்த இடத்துல கர்ம பதிவுகள் நம்மை தொடரும். இந்த கர்ம பதிவுகள் பார்த்திங்கன்னா எதனோடு கனெக்ட் ஆகுது அப்படின்னா, யாருக்கெல்லாம் இந்த தென்மேற்கு பாதிப்பு இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இந்த கர்ம பதிவுகள் இருக்கும். இதை நம்ம வந்து எப்படி இப்போ இது பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு ஒரே விஷயம், நம்ம கடவுளை தான் நம்பி ஆகணும். கடவுளை எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர் கோயிலுக்கு போவாங்க, ஒரு சில பேர் கோயிலுக்கு போக மாட்டாங்க. இதுக்கு சிம்பிளாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இயற்கையோடு ஒற்று வாழுங்கள். இப்போது வீட்டுக்கு வந்து பறவை வரணும், பறவை வந்து பறவையோ இல்லை அணிலோ அப்படி இந்த இயற்கை வளங்களை சுரண்டாமல், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வச்சு கரண்ட் எல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து சிக்கனமாக இந்த இயற்கை வளங்களை அழிக்காமல் நம்ம வாழறோமோ, அப்போது அதற்கான அந்த பாதிப்புகள் வெகுவாக குறைக்கப்படுகின்றன, நம்ம கர்ம பதிவும் வெகுவாக குறையுது. ஸோ ஆயிரம் தான் வந்து நீங்கள் வாஸ்துப்படி நீங்கள் பண்ணாலும் இயற்கையை ஒத்து வாழும்பொழுது இந்த கர்ம பதிவுகள் நிறைய குறையுது. சிந்திக்க வைக்கக்கூடிய சிறப்பான விளக்கம் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க, இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம் அம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஞான சுந்தரி அம்மா, எங்கிருந்து கால் பண்றீங்க? வணக்கம்மா. ஒவ்வொரு கேள்வி சிந்திச்சு சிந்திச்சு கேட்கறப்போ எனக்கு ரொம்ப திரும்ப மகிழ்ச்சியா இருக்குமா. இந்த மாதிரி யாராலையுமே கேட்க முடியாது. உங்ககிட்ட ரொம்ப நாளா பேசி இந்த வாசிட்டு சொல்லணும் சொல்லணும் ரொம்ப நாளா ஆசைமா எனக்கு. அம்மா உங்களுடைய அன்பிற்கு கோடி கோடி நன்றிமா. உங்க எங்க மக்களுக்காக நீ இவ்வளவு சிந்திச்சு ஒவ்வொரு கேள்வி நீ ஆண்ட அர்த்தப்பள்ளியும் சரையா இது கேட்கறப்போ ஒவ்வொரு நிமிஷமும் என் உடம்பு புல்லரிக்குமா. இப்படிதான் நீ சிந்திச்சு செயல்பட்டேம்மா. ஒரு கோடி தரன் அம்மா உனக்கு. அம்மா அந்த இறைவனுக்கும் உங்களுடைய அன்பிற்கும் அம்மா அந்த இறைவனுக்கும் உங்களுடைய அன்பிற்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த உங்களுடைய பாதம் பணிந்த நன்றிகள் அம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. சரி, இப்ப உங்களுக்கான விளக்கம் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். நன்றி அம்மா. உங்க பையன் என்ன பண்றாருமா? பையன் சார் வேலைக்கு போனாலும் ஒழுங்கா வேலைக்கு செய்ய மாட்டேங்கிறான் சார். அதுக்கப்புறம் தொழிலுக்கு போனாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் போறா மூணாறு நாள் தொழிலுக்கு வர மாட்டேங்கிறான் சார். அப்படி அவர் ரொம்ப என்ன பிள்ளைங்களை செல்லமா வளர்த்து அன்பா வளர்த்து அறிவா வளர்த்து சார். ஆனா இப்ப கல்யாணம் பண்ணி மூணு குழந்தைங்களை கட்டுப்படுறப்ப என் மனசு என்ன சார் நைட்ல பாங்க அவங்க நினைச்சு தூக்க வர மாட்டேங்குது. என் கண்ணு கலந்துட்டு சார் பிள்ளைங்களை நினைச்சு. அம்மா அவரு வேலைக்கு போகலன்னா அவர் என்ன வேலைக்கு முதல்ல போயிட்டு இருந்தாருமா?
இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல வந்து கிரிக்கி மாற்றா போயிருந்த நல்லா அழகா டீசென்டா எந்த ஒரு பிரச்சனை இல்லாம அழகா போயின்னு இருந்தா சார். சரிங்கம்மா. அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை என்னென்ன காரணம், அவனை வந்து தப்பா பேசி அவனை ஸ்கூல்ல விட்டுட்டு வச்சு அதுக்கப்புறம் வீட்டுல வந்து ஒரு சின்ன மளிகை போட்டு அந்த மளிகளையும் ஒழுங்கா பயன்படுத்த மாட்டேங்கிறான் சார். அவன் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறது, அந்த கஷ்டமெல்லாம் நீங்கி நீண்ட ஆயுட நல்ல கொண்டாட்டு பிள்ளையோட சந்தோஷமா வாழ ஒரு வழி சொல்லுங்க சார். அம்மா, நான் சொல்லக்கூடிய உங்க மகனுக்கு வேலை நிரந்தரமாக அமைய, அவருடைய மனம் நிம்மதி பெற வாஸ்துவால ஒரு சின்ன விஷயமா, உங்க வீட்டில் வடகிழக்கும் தென்மேற்கு மூலையும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து நீங்கள் அதை சரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க மகன் தெளிவான மன நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்வார். மற்றும் நீங்கள் வந்து கிழக்கு பகுதியும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குமா, இதை நீங்கள் சரி செய்யும் பட்சத்தில் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, லோக்கலில் ஆண்டாள் வாஸ்து நிபுணர்கள் யாராக இருந்தால் கூப்பிட்டு ஒரு முறை செக் பண்ணுங்கம்மா. ஏன்னா அப்படி இருக்குன்னா அதை செக் பண்ணாலே வந்து உங்கள் மகனுக்கான சரியான தீர்வு கிடைக்கும். வீட்டில் உங்களுக்கு அப்படி கிடைக்கும் பட்சத்தில் உங்கள் மகன் அடுத்த கட்டம் நிச்சயமாக போவாரும்மா. அப்படி போவதற்கு அன்பான வாழ்த்துக்கள். உங்களுக்கு நேராக இருந்தால் தயாராக ஆண்டாள் தயாராக பிடிச்சிக்கங்க, நிச்சயமாக உங்கள் மகன் சிறப்பாக வருவாரும்மா. உங்களுடைய அழைப்பிற்கும் அன்பிற்கும் நன்றி அம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம் சொல்லுங்கம்மா. பையனுக்கு இப்ப மேரேஜ் ஆகி ஒரு 5 வருஷம் ஆச்சுங்கயா. சரிங்கம்மா. அது 5 வருஷத்துல அந்த பொண்ணு வீணா போயிட்டு அது எக்ஸ்பயரி ஆன மாதிரி ஆயிடுச்சு. புரியலம்மா. அது அந்த பொண்ணு வீணா போயிடுச்சுங்க. டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்களா இல்ல எப்படிமா? டிவோர்ஸ் ஆன மாதிரி தான், அவங்க வீட்டுக்கே போயிடுச்சு. சரிங்கம்மா. இப்ப செகண்ட் மேரேஜ் பாக்கலாம்னு சொல்றேன், அதுவும் விருத்தி ஆகல. ஒரு வேலை எம்சிஏ படிச்சிருக்கு, ஒரு வேலைக்கு போனாலும் ஸ்டெப் எடுக்க முடியல. சரிங்கம்மா. என்ன செய்யறதுன்னு தெரியலீங்க. அம்மா அது டைவர்ஸ் வந்து எதனாலம்மா ஆச்சு? அது சொல்லக்கூடாது ஒரு பொண்ணு, அது தென்மேற்கும் வடமேற்கும் நீங்க வீட்டுல சரி செய்ய வேண்டிய விஷயமா ஆக்சுவலி. இதுல அப்படி சரி செய்யும் பட்சத்துல உங்க மகனுக்கு நல்ல ஒரு மனைவி ஆண்டாள் தாயார் உங்க மகனுக்கு கொடுப்பாங்கம்மா. நீங்க முதல்ல அதை முதல்ல சரி பண்ணுங்கம்மா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குனாலே வந்து வீட்டுல ஒழுங்கா வாழ முடியல. அந்த குடும்ப பிரச்சனை, அதாவது இந்த திருமணத்தில் பிரச்சனை, விவாகரத்து வருதுனாலே வடமேற்கும் தென்மேற்கும் சரி செய்யறீங்க அப்படின்னா உங்க மகன் சிறப்பா வாழ்வார்மா. அவ்வாறு வாழ எனது வாழ்த்துக்கள் சார். நீங்க ஒரு MBA பட்டதாரி, அது மட்டுமா, IIM கல்கட்டால இன்டர்நேஷனல் பிசினஸ் மேனேஜ்மெண்ட்டும் முடிச்சிருக்கீங்க. இதெல்லாம் முடிச்ச நார்மலா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்னு பிசினஸ் ஆரம்பிப்பாங்க, இல்ல ஃபாரின்ல போய் டாப் கம்பெனிஸ்ல வந்து டாப் பொசிஷன்ல இருப்பாங்க. இது எல்லாம் இல்லாம ஆண்டாள் வாஸ்துவின் பால் நீங்கள் ஈர்க்கப்பட்டது எப்படி சார்? சார் அண்ணா, ஆக்சுவலி இது ரொம்ப ஒரு நல்ல அழகான குவஸ்டின். இதனால தான் உங்களை இந்த காலர் போல் நீங்கள் நிறைய ஈர்க்கப்படுகிறீங்க நினைக்கிறேன். நன்றி சார், அன்பிற்கு நன்றி. ஏன்னா உங்களுக்கான அந்த ஃபேவரட் கஸ்டமர்ஸ் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்காங்க நினைக்கிறேன், கிளைண்ட்ஸ். இதற்கு நான் சொல்ல வேண்டிய பதில் என்னென்னா, நான் இந்த வாஸ்துக்கு வரத்துக்கு முன்னாடியே, இந்த ஆண்டாள் குடும்பத்தில் இணைவதற்கு முன்னாடியே நான் ஆல்ரெடி இந்த வாஸ்துவில் நான் இருந்திருக்கேன். இருந்துக்கிட்டே நான் வந்து ஒரு கார்பரேட்டில் நான் வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் அந்த நுட்பங்கள் அது எங்கன்னா வந்துட்டு இந்த ஆண்டாள் வாஸ்துவில் வந்து ரொம்ப அதிகம். நான் அப்போது உள்ளுக்குள்ளே, அதாவது ஆண்டாள் வாஸ்துக்குள்ளே நுழைஞ்சி இந்த டெக்னிக்காலிட்டிஸ் கற்றுக்கும் பொழுது எங்கள் வீட்லேயே வந்து என்னுடைய பிரதர்-இன்-லா பெங்களூரில் ஒரு பெரிய வாஸ்து நிபுணர். அவர் பார்த்திங்கன்னா அவர் பார்க்குற கஸ்டமர் எல்லாருமே வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லானாங்க. அவர் வந்து ஆண்டாள் வாஸ்து, அவர் வந்து ஒரு நிபுணர். அவர் பார்க்குற எல்லா கஸ்டமருமே பார்த்தா சக்ஸஸ்ஃபுல். பட் என்னென்னா அவர் வந்து இப்போ எங்கள் கூட இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்லி. அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சோகத்தை வந்து அது தவிர்க்கவே முடியாத அளவுக்கு, அது மீளவே முடியாத அளவுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய சோகத்தை கொடுத்தது. வாஸ்துவால் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா அந்த நாங்கள் அந்த சோகத்தை எப்படி நாங்கள் இது பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதில் ஒரு விஷயம், இந்த எங்கள் ஆண்டாள் வாஸ்து முறைப்படி நாங்கள் அணுகும்பொழுது, உன் வீடு எப்படியோ, உன் ஃபேக்டரி எப்படியோ, அதே போலத்தான் உன் மனைவி வீடும், அது உங்கள் கூட இருக்கிற சுற்றி உள்ள அனைவரோட அந்த நெய்பர்ஸ் யாராகட்டும், அப்படித்தான் அது இந்த ஒத்ததை ஒத்தது இழுக்கும், அது போல தான் அந்த வீடு அமையும், அந்த இடம் மற்றும் எல்லாமே அமையும் அப்படின்றது ஒரு விஷயம். அப்போ தான் நாங்கள் அது உள்ளே போய் பார்க்கும்பொழுது பார்த்தா எல்லாமே பார்த்தா அப்படி இருந்திருக்கு. ஸோ வாஸ்துபடி ஒரு சில விஷயம் வந்து மாற்ற முடியுமா அப்படின்னு நாங்கள் போய் பார்க்கும்பொழுது,
இன்னொரு விஷயம் நாங்கள் அதில் ஆராய்ஞ்சோம். ஒருத்தர் வந்து பிறக்கிறாரு, அவரோட ஜாதக கட்டங்கள் மாற்ற முடியுமா? அவருடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், கரணம், யோகம் எதுவும் மாற்ற முடியாது. ஆனால் வாஸ்துப்படி கட்டடங்களை சிறிய மாற்றம் பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுக்கும், நம்ம லைஃப்பில் நல்ல விஷயங்களை கொடுக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். அந்த மாதிரி போய் பண்ணும்பொழுது தான் எங்கள் வீட்டில் ஒரு சிறிய ஒரு மாற்றம் பண்ணும்பொழுது எனது வாழ்வில் நிறைய ஒரு மாற்றம் வந்தது. அதற்கு அதை தாண்டி நாங்கள் உள்ளே போகிறோம். சொக்கலிங்கம் சார் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து இதில் கனெக்ட் பண்ணுறாரு. ஆண்டாள் வாஸ்துவில் இந்த வாஸ்து மட்டும் இல்லாமல் கோவில்களை அவர் உள்ளே கொண்டு வராரு. பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு 60-65 கோவில்கள் வந்து ஒரு மனிதனுக்கு இந்த வாஸ்துவோடு இந்த திசைகளும் மூளைகளோட கனெக்ட் பண்ணும்போது இந்த வாஸ்து கட்டடங்கள் மட்டும் இல்லாமல் அந்த கோவிலை கனெக்ட் பண்ணி ஒருத்தரை வந்து உள்ளே போகும்பொழுது அவங்க ஜெயிக்கிறாங்க லைஃப்பில். இப்போது ஒரு காலர் வராங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து செப்பரை சொன்னோம், அப்புறம் வந்து காமாட்சி சொல்கிறோம், இந்த கோயிலுக்கு போகணும் சொல்கிறோம். இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஆண்டாள் சொன்னோம். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த வீட்டையும் மாற்றி ப்ளஸ் இதையும் வந்து அவங்க பண்ணுறாங்கன்னா லைஃப்பில் ஜெயிப்பதற்கான வாழ்க்கை நிறைய இருக்குது. அதனால் என்ன ஆச்சுன்னா இப்போ சாருக்கு வந்து ஆண்டாள்னா வந்து சார் ஐக்கியம் ஆகிடுவார். அந்த மாதிரி எனக்கு வந்து என்னென்னா ஐயப்பன், நான் வந்து ஒரு ஐயப்ப உபாசகர். சார் வந்து இப்படி ஆண்டாள் போகிறாரோ அந்த மாதிரி அவர் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை நான் என்ன பண்ணேன்னா எனக்குன்னு ஒரு சில விஷயம் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ப்ளஸ் வந்து இந்த ஃபார்முலாலாம் க்ரியேட் பண்ணி இப்போ நானும் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா மெருகேற்றிட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ நம்மளுடைய சொந்த அறிவு ப்ளஸ் சார் கொடுத்த இந்த சொக்கலிங்கம் ஐயா கொடுத்த இந்த வாஸ்து ப்ளஸ் இந்த கோவில் கனெக்ட் பண்ணுற விஷயந்தான் வந்து ஆண்டாள் வாஸ்துனுடைய பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இதை தொடும்பொழுது தான் அனைவரும் வெற்றி பெறுறாங்க. இப்போ 1000 பேர் பேசியிருக்கலாம், ஏன்னா சார் சொல்கிறது தான் வந்து முதல்ல இருக்கும். ஏன்னா அந்த கோவில் ஒரு விஷயம் நிறைய பேர் பேசுகிறாங்க, ஆனால் ஆதி அந்தம் யாருன்னு கேட்டிங்கன்னா சொக்கலிங்கம் ஐயா தொட்டது மட்டும்தான் வந்து முதல்ல இருந்தது. அந்த கனெக்ட் பண்ணுற விஷயம் வாஸ்து ப்ளஸ் இந்த கோவில் கனெக்ட் பண்ணி யார் உள்ளே போகிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அற்புதம் சார், வெற்றி வேணுமா? கட்டத்தை மாற்ற முடியாது, ஆனால் கட்டடத்தை மாற்ற முடியும். அந்த வாஸ்துவையும் இறைவனுடன் இணைத்தது தான் நம்மளுடைய ஆண்டாள் சாருடைய மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லணும் சார். அதனால தான் அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டாள் சார், ஒன்ஸ் அகெயின் ஹட்ஸ் ஆஃப் டு யூ. தொடர்ந்து பேசும் ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? திருப்பூர்லேருந்து யாருமா பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. மேனகாமா, வணக்கம், வாழ்க வளமுடன். வீட்டிலே ஒரே கஷ்டமா இருக்கு சார், எவ்வளவு சாமி கும்பிட்டாலும் ஒரே கஷ்டம், தொழில் இல்லாம இருக்கு, ஒரே கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துட்டே இருக்கு சார், என்னன்னு தெரியலையா. அம்மா, நீங்க கேட்ட கேள்வி நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா வீட்டுல கஷ்டமா இருக்கு, எவ்வளவு சாமி கும்பிட்டாலும் அதானம்மா? சரிங்கம்மா, நீங்க என்ன பண்றீங்கம்மா? கணவர் என்ன பண்றாருமா? வீட்டுல அவரு கார்பெண்டர் வர செய்யறாரு சார், நான் வந்து டெய்லர் வேலை செய்யறேன் சார், துணியும் வர மாட்டேங்குது தைக்கிறதுக்கு. சரிங்கம்மா, இதுக்கு ஒரு சின்ன விஷயம்மா, உளவியல் ரீதியான ஒரு விஷயம், வாஸ்து பத்தி, வாஸ்து குறித்து நீங்க இதை எடுத்துக்க முடியும். பூஜையை ரொம்ப பண்ணாதீங்கம்மா, பூஜை ரூம்ல போய் எப்பயுமே உட்காந்துருக்காதீங்க. நீங்களும் உங்க கணவரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கம்மா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கும் பொழுது அங்க எந்த வீட்டுல மன நிறைவு இருக்கோ அந்த வீட்டுல கஷ்டம் இருக்காதுமா. எந்த வீட்டுல மனசு விட்டு பேசிக்கிறாங்களோ அந்த வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இந்த கஷ்டம் வருவதில்லைம்மா. அதனால் முதல்ல வந்து நீங்கள் இந்த பூஜை பண்ணுறத நாட் மோர் தென் 5 மினிட்ஸ் மேலே அங்கே இருக்காதிங்கம்மா. போகிறீங்க, விளக்கேற்றுங்க, வந்துடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலாம், எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுங்கம்மா. ஏன்னா இப்போ கார்பெண்டர் வேலை செய்கிறாங்க, நார்மலி நாங்கள் வந்து இந்த மரம் தொழில், அதாவது வட்டி, அதுக்கடுத்து மரம், இது ரெண்டும் வந்து நாங்கள் வந்து சொல்கிறதில்ல யாருக்குமே. ஏன்னா அது ரெண்டுமே வந்து நான் இயற்கையை அழித்து செய்கிறது, இந்த மரம் பண்ணுறது அப்படின்றது. அதனால் அதை விடுத்து வேறு ஏதாவது ஒரு நல்ல தொழிலை செய்ய சொல்லுங்கள், அவருக்கு ஒரு நிச்சயம் ஒரு நல்ல வாழ்க்கை வருமா, நீங்களும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ எனது வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? வணக்கம் சார், யார் பேசுகிறீங்க? அங்கிருந்து யார் சார் பேசுகிறீங்க? சொல்லுங்க ஐயா, இங்க வந்து ஜோதிடம் பாக்கலையா நீங்க? வாஸ்து குறித்து உங்களோட கேள்வி கேளுங்க ஐயா. வந்து ஒரே எங்க பிரச்சனை உடல்நல பாதிப்பா இருக்கு சார். சரிங்க ஐயா,
ஐயா உங்களுக்கு உடல்நல பாதிப்பு இருக்கு கரெக்ட்டுங்களா? ஆமா. நீங்க என்ன பண்றீங்க ஐயா? நான் கார்பெண்டரா இருக்கேன். புரியலங்க ஐயா? கார்பெண்டர். 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 ஐயா உங்களுக்கு வயசு என்ன இருக்கு ஐயா? வயசு 60 ஆகுது. 60 ஆகுது. உங்க பசங்க என்ன பண்றாங்க? பசங்க ஒரு பையன் வந்து ஒரு பையன் பொண்ணு ஒரு பையன் வந்து திருப்பி முடிச்சுட்டு ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க. ஐயா புரியல. ஸ்கூல் ஒர்க் பண்ணுறாங்க ஐயா. நான் முன் காலருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள காலருக்கு சொன்ன மாதிரி தான் ஐயா, இந்த கார்பெண்டர் அந்த விஷயத்தை வந்துட்டு இல்லாமல் வேற ஒரு தொழிலை பண்ணுங்க. ஏன்னா இயற்கை சார்ந்து இயற்கை அந்த அழிக்கும் தொழிலை செய்யும்போது நம்ம குடும்பம் வந்து ஒரு இடத்துலேருந்து கீழே வருதுன்றது தான் நிச்சயம். அதனால் அதை விட்டுட்டு இயற்கையோட ஒத்து வாழுங்க ஐயா, நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் சீரும் சிறப்புமாக வாழ எனது வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சனங்க எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. நன்றிம்மா. இந்த வரக்கூடிய 2022 புது வருடம் அனைவருக்கும் ஒரு நல்ல வருடமாக அமைய எல்லாம் வல்ல நான் வணங்கும் எனது ஐயப்பனை பிரார்த்தித்து வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போடு வாழ எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.